இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிரசங்கி 5:1. நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செறிகொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். மாணவர்களே, நாம் கேட்டதான வேத பகுதியிலே 5:1 பிரசங்கியிலே 3 முக்கியமான காரியங்களை வலியுறுத்தி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக, நடையை காத்து கொள்ள வேண்டுமாம். ரெண்டாவதாக, செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். மூன்றாவதாக, தாங்கள் செய்கிற காரியம் தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். ஆலயத்திற்குள்ளாக நாம் செய்கிற காரியம் நமக்கு அது சிறிய காரியம் போல காணப்பட்டாலும் அது தீமை என்பதே அநேக விசுவாசிகளே அதை கண்டும் காணாதது போல் காணப்படுகிறார்கள். ஆகவே தான் நாம் நடையை காத்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, ஆலயத்திற்கு வருகிறவர்கள் வஸ்திரத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஒழுக்கமுள்ள கண்ணியமான ஆடையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். டிஷர்ட்டு இன்னும் சாரம் போன்றவைகளை ஆலய ஆராதனையிலே அணியக்கூடாது என்று ஒரு பேராயரே தன்னுடைய திருச்சபையாருக்கு சொல்லியிருக்கிறதை இந்த நாட்களில் பார்க்க முடிகிறது. ஆகவே பெண்கள் கவனமாக, கண்ணியமான ஆண்களும் பெண்களும் கண்ணியமான ஆராதனைக்கு வேண்டிய வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ள வர வேண்டும். ரெண்டாவதாக, நாம் பார்க்கும் பொழுது பெண்கள் முக்காடு போட்டுக்கொள்ள வேண்டும். இன்னுமாக ஆராதனை நற்கரணை வேளையிலே நாம் திருச்சபையார் யாரோடு கூட ஒருவரோடு கூட ஒருவர் பேசக்கூடாது. சரியான வேளையிலே நாம் ஆராதனைக்கு வர வேண்டும். ஒருவேளை நாம் தாமதமாக வந்தால் ஆரம்ப ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே நாம் வாசலிலே காத்திருந்து அந்த ஆரம்ப ஜபம் முடித்த பிறகு நம்முடைய இருக்கையிலே வந்து அமர வேண்டும். நற்கருணையிலே கலந்து கொள்கிறவர்கள் கடைசி மட்டுமாக அந்த நற்கருணை ஆராதனையில் இருக்க வேண்டும். இடையிலே வருகிறவர்கள் அதில் சேரக்கூடாது. அதே போல் நற்கருணை எடுத்த பிறகு எடையிலும் போகக்கூடாது. ஆராதனை ஒழுக்கத்தை நாம் கற்றுக்கொண்டோமேயானால் அது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே இதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். ரெண்டாவதாக, செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆலய ஆராதனைக்கு வருகிற யாராவது இருந்தாலும், ஆண்களோ பெண்களோ வாலிபர்களோ வாலிப பெண்களோ, தங்களுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டும். எவ்விதமாக நியாயஸ்தலம் அதாவது கோர்ட்டுகளிலே ஒரு ஆர்டர் உண்டு. அதாவது நீங்கள் இங்கு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை பண்ணினால் அபதாரம் உண்டு. அதை அவர்கள் அபகரித்தும் கொள்வார்கள். ஆனால் தேவனுடைய ஆலயத்திலே இது துணிகரமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் போல காணப்படுகிறது. ஆகவே பிரசங்க நேரத்திலே தனக்கு ஒரு அழைப்பு வந்துவிட்டது என்று சொல்லி அதை எடுப்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? எழுந்து வெளியே போகிறார். மறுபடியும் உள்ளே வந்து உட்கார்கிறார். இப்படி அநேக நேரங்களிலே சிலர் குனிந்து கொண்டு யாருக்கும் கேட்காதபடி அதை பேசி கொண்டு இருப்பார்கள். இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஒழுக்க கேடு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை அவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருப்பதினாலே பிரசங்க நேரம், அந்த ஆராதனை நேரம், எல்லா நேரமும் பயபக்திக்குரிய ஒரு நேரம் என்று நாம் அனுசரிக்க வேண்டும். ஆகவே இந்த காரியத்திலே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை கவனமாக கேட்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு தடவை நாம் ஆலயத்திலே பிரசங்கத்தை கேட்கிறோம். அந்த பிரசங்கம் நம்முடைய வாழ்க்கை அந்த வாரம் முழுவதும் நமக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய செவியை சாய்த்து அதை கேட்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் பார்க்கும் பொழுது தாங்கள் செய்கிற காரியம் தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அநேக இதிலே எங்கு அநேக திருச்சபையார் ஒழுக்கமாக இருந்தாலும் அந்த கமிட்டி மெம்பர்கள் என்று சொல்கிற மக்கள் தாங்கள் இந்த ஆலயத்திற்கு முழு அதிகாரத்தின் தன்னுடைய கரத்தில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அவர்கள் ஆராதனை நேரத்தில் அங்கும் இங்குமாக உலாதி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். அவர்கள் ஜனங்களை சரி செய்வதும், அவர்கள் ஜனங்களை உட்காருங்கள் என்று சொல்வதும், அவர்களை ஒழுங்குபடுத்துவதும் ஆராதனை நேரத்திலே தான் அதை செய்து கொண்டிருப்பார்கள். அது நற்கருணை நேரத்தில் அப்படிப்பட்டதான காரியத்தை செய்யும் பொழுது நாம் பயபக்தியை இழந்து போய்விடுகிறோம். ஆகவே தான் எல்லா நேரத்திலும் இதையெல்லாம்
நம்முடைய திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள், அதாவது கமிட்டி உறுப்பினர்கள் மிகுந்த கரிசனையோடு ஜபத்தோடு கூட அவர்கள் வர வேண்டும். அப்படியானால்தான் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதை திருச்சபையார் காண வேண்டும். போதகர் போதிப்பார், கமிட்டி மெம்பர்கள் கேட்பார்கள், அவர்கள் அதை அத்தியாசப்படுத்தும் பொழுது ஜனங்களுடைய உள்ளத்திலே அது ஆழமாய் பதியும். இதற்காகத்தான் கமிட்டி மெம்பர்களை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இதெல்லாம் ஒரு ஒழுங்காக சீராக நாம் கடைபிடிப்பமையானால் ஒரு திருச்சபை ஆவிக்குரிய திருச்சபையாக மாறும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது. ஆகவே இந்த நாள் தொடங்கி, ஏனையா இந்த நேரத்தில் ஆலய ஆராதனையே கிடையாது, இதையெல்லாம் ஏன் சொல்கிறீர்கள் என்று கேட்டால், அருமையானவர்களே, கொள்ளை நோய் வருடாம் வருடம் அது வந்தாலும் போனாலும் ஆண்டவர் மாற்றுவார், இரக்கம் பாராட்டுவார். மறுபடியுமாக நாம் ஆலய ஆராதனைக்கு போவோம் என்ற நிச்சயத்தோடு கூட நாம் செய்த அக்கிரமங்களும் அநியாயங்களும் போதும் என்று நாம் மனம் கசந்து அழுது, ஆண்டவரே உன்னை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு தருணம் தாரும் என்று சொல்லி நாம் இருந்த இடங்களிலே ஜபித்து தேவ பிரசன்னத்தோடு கூட நாம் தேவாலயத்திற்கு போவோமேயானால் ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேசத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமேன்.